சிறந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30ஆம் தேதி 1வது மாதம் 2020 தை 16 வேளக்கிழமை என்ற குருவாரம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். தெய்வ மார்க்க பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதில் மிகப்பெரிய சந்தோஷமான ஈடுபாடு இன்று நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் சிலருக்கு ஏற்படுத்தும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அரசு கௌரவம் சிலருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சேரக்கூடிய காலகட்டம். கிரக சஞ்சாரங்கள் அற்புதமாக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தருகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிறிது கவனம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது இன்று ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நல்ல காரியத்தையும் அதிகப்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம். சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக பயணங்களை தள்ளி வைப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு மற்ற விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். சிலர் உத்தியோகத்திலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு சிறந்த அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு அவர்களுடைய தேகாரக்கும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அண்டை ஆயிலாரட்டு விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபக மருதி தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு திடீரென்று ஏற்படும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். சிறந்த அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும் சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், காதலர்கள் அமைப்பில் சிறிது கவனமாக இருப்பதும், பயணங்கள் தேவையா என்பதை யோசித்து பயணம் செய்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். திடீரென்று கணவனாக இருந்தால் மனைவியாலும், மனைவியாக இருந்தால் கணவனாலும் சிறு தர்க்கங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குருவின் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருப்பதனால் தொழில், உத்தியோகம், மாற்றங்கள் ஏதாவது வந்தால் எடுத்துக்கொள்வதும், உங்களை தேவையில்லாத சில பழிப்பாவத்திற்கு ஆளாக்கினாலும் பொறுமை காப்பதும், ஆவேசப்படாமல் இருப்பதும், இன்னொரு தொழில் கிடைத்த பிறகு இருக்கின்ற உத்தியோகம் கிடைத்த பிறகு இருக்கின்ற உத்தியோகத்தையோ தொழிலிலோ விடுவது, சால சிறந்தது விட்டுவிட்டு தேடுவது தேவையற்ற மனக்குழந்தை குழப்பங்களும் சங்கடத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு தீர்வுக்கும் சந்தோஷத்துக்கும் அனுகூலத்துக்கு வரும். மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்றுவிட்டு வருவதும் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்களும் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் இன்று சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பொறுத்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நிச்சயமாக வெளி வட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு அனுகூலங்கள் நிச்சயமாக சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி கொண்டு போகாமல் டக்கென்று ஒரு முடிவுக்கு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கைகூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை மனுகுலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். ரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம் பயணங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக அக்குறையுடன் தொலைதூரத்தில் இருந்தாலும் அனுசரணையாக கேட்பது உங்களுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதை சீர்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்துக்கார ஜெயம். உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயங்கள் முன்னோக்கி செல்வது வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அரசு அமைப்பில் இருப்பவர்கள் மட்டும் சிறிது கவனமாக, தனிப்பட்ட அமைப்பில் இருப்பவர்கள் உங்களுடன் வேலை செய்வர்கள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் பொறுமையாக கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும் ஞாபக மருதி வராமல் இருப்பதற்கு எழுதி வைத்து விட்டு பிராக்டிஸ் செய்வதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் ஏற்படும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகளுக்கு டக்கு டக்குன்ற நல்ல காரியங்கள் படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, திருமண தடை, பிள்ளை புத்திர சந்தான தடைகள் என்ற சகல தடைகளும் உங்களுடைய ராசியின் அமைப்பாலே ஏற்படுவது பெற்றற்ற மகிழ்ச்சி. புதிய வீடு கட்டுவது, இருக்கின்ற வீடை மாற்றி கட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக படங்கள் அனுகூலங்கள் வார்த்தைக்கு தென் தடவை வார்த்தை குருவின் பார்வையில் மிக மிக கௌரவம் சந்தோஷம் ஏற்படும். இதமாக பேசக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு தீர்ந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்கள், இன்க்ரிமெண்ட்டுகள் எல்லாம் வரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு, உங்கள் பணம் வீடு தேடி வந்துவிடக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.